அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். அந்த காலகட்டங்களில் வந்து ஒருவர் சன்னியாசி ஆக வேண்டும் அப்படின்னா அவங்க வந்து வாழ்க்கையினுடைய எல்லா பயணங்களையும் அனுபவித்திருக்க வேண்டும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பருவம் என்றால் என்ன அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வாலிப பருவம்னா என்னன்னு தெரியணும். அதற்கப்புறம் வந்து திருமணம் செய்து திருமண வாழ்க்கை என்றால் என்ன, அந்த குழந்தைங்களை எப்படி வளர்த்துறது, அவங்களுக்கு எப்படி திருமணம் செய்து வைத்தல், எப்படி வந்து பிஸ்னஸ் செய்கிறது அப்படிங்கிறது எல்லாமே அனுபவித்திருக்கு பிற்பாடு. ஒரு வருடம் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்து திரும்ப வந்து வேண்டுமென்றால் சேர்ந்து கொள்ளலாம், இல்லை என்றால் அவர்கள் சன்னியாசியாக போய்விடலாம் அப்படின்னு ஒரு வரைமுறை இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலகன் அப்படிங்கிறது, பாலகன்னா குழந்தை பருவம். யவ்வனம் அப்படின்னம்னா 12 வயசுலேருந்து ஒரு 20 வயசு வரைக்கும் இருக்கும். யவ்வனம்னா யங் மேன், யவ்வனத்தில் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்ய வேண்டியது. கல்யாணம் பண்ணி வைப்பாங்க 21 வயதுலேருந்து 50 வயதுக்குள்ளே, 50-55 வயதுக்குள்ளே வந்து அவர் குழந்தைகளை பெற்று அவர்களை வளர்த்தி அவங்களுக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டும். அதுதான் வந்து கிரகஸ்தன் அப்படின்னு. அதற்கப்புறம் வந்து வானப்பிரசத்தம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. என்ன இந்த வானப்பிரசத்தம் அப்படின்னம்னா, அந்த 50-55 வயசில் எல்லா கமிட்மெண்ட்ஸும் கம்ப்ளீட் ஆன உடனே வீட்டை விட்டு அவர் வந்து காசி யாத்திரையோ தீர்த்த யாத்திரைன்னு சொல்லி வெளியில் கிளம்புவாங்க. ஒவ்வொரு ஊராக ஒரு ஒரு நாளைக்கு கால்நடையாகவே நடந்தே போவாங்க. ஒரு ஊரில் தங்கின ஒரு நாள் ராத்திரி அடுத்த நாள் அந்த வீட்லேயோ அந்த ஊர்லேயோ தங்கக்கூடாது. இப்படி பயணம் மேற்கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு இடத்துல ஒரு நாள் ரெண்டாவது நாள் தங்கிட்டாவே நம்ம பழக்கத்துக்கு அடிமையாயிரும். இங்கே கம்ஃபர்ட்டாக இருக்குதுன்னு இங்கேயே இருந்துக்குவோம். ஸோ இப்படி ஒரு வருஷம் பூரா அது ஒரு அப்படியே ஒவ்வொரு ஊராக கடந்து போகும்போது ஒரு வருஷம் கழித்து நமக்கு வீட்டு ஞாபகமோ, நமக்கு பேரம்பேத்திகளையெல்லாம் பார்க்கணும், மனைவியை பார்க்கணும், குழந்தைகளை பார்க்கணும், நம்ம பையனை பார்க்கணும், பிள்ளையை பார்க்கணுங்கிற எண்ணம் வந்தால் மீண்டும் ஒன்றுமே கிடையாது. நீட்டாக திரும்பி வீட்டுக்கே வந்து சேர்ந்துடலாம். அதுதான் வானப்பிரசத்தம். இல்லை எனக்கு வீட்டெல்லாம் கூட எல்லாம் கடந்துட்டேன், வாழ்க்கைன்னா இவ்வளவுதான்னு உணர்ந்து கொண்டேன் என்று கூறி அவங்க மேலெல்லாம் எனக்கு பற்றே இல்லை அப்படின்னா டைரெக்டாக அவங்க சன்னியாசம் வாங்கிக்கலாம். இதுதான் வந்து சன்னியாசத்திற்கான ப்ரொசீஜர் அந்த காலத்தில். இதில் சில பேர் வந்து எக்ஸப்ஷனல் கேஸஸும் உண்டு. சிறு வயதிலேயே இயற்கையிலேயே அவர்கள் ஞானியாக பிறப்பவர்கள், அவங்கெல்லாம் சின்ன வயசுலேயே ஞானம் அடைந்துருவார்கள். அவங்கெல்லாம் சன்னியாசம் போவோம்னா இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் கடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது விவேகானந்தர், ரமண மகரிஷி, எல்லா மதத்திலும் இது மாதிரி துறவிகள் இருக்கிறாங்க இளமையிலேயே. அவங்கள்லாம் பிறவி ஞானிகள், அவங்களெலாம் எக்ஸப்ஷன். பட் இந்த ப்ரொசீஜரில் போய் வர்றதுங்கிறது வந்து ரெகுலர் ப்ரொசீஜருங்கிறது வந்து ஒரு காமன் ப்ராக்டிஸ் எல்லாத்துக்குமே. ஒரு நம்ம எப்படி ஹவுஸ் சர்ஜன் மாதிரி ஒரு வருஷம் அந்த வானப்பிரசத்தம் போயிட்டு வந்தோடனே தெரியும் நாம் வந்து குடும்ப வாழ்க்கைக்கு லாயக்கா இல்லை சன்னியாசத்துக்கு ஃபிட்டான்னு. அதை அனுபவிச்சு பார்த்தா தானே தெரியும். அது மாதிரி அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க. ஆனால் இது எல்லா மதங்கள்லேயுமே உண்டு. ஜெயினில் பார்த்தோம்னா இளமையிலேயே துறவு மேற்கொள்கிறார்கள். கிறிஸ்டியானிட்டியில் வந்து கன்னியாஸ்திரிகள் வந்து விரும்பி இறைவனுக்கு சேவை செய்வதாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அவங்கள்லாம் வந்து இப்படி இருக்கிறவங்களுக்குன்னு சில உடல் உபாதைகள் வரத்தான் செய்யும். அதுதான் இன்றைய தலைப்பு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செலிபசி அப்படிங்கிறோம். என்ன இந்த செலிபசி அப்படின்னா, celibacy is not having a sexual relation often because of religious belief அப்படிங்கிறாங்க. தமிழில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் சமய நம்பிக்கைகள் காரணமாக பாலியல் உறவை துறந்துவிட்டு வாழ்கின்ற அல்லது சமய நெறிப்பட்டு இல்லற இன்பத்தை துறந்தவர்கள், சமய நெறிக்காக வந்து இல்லறத்தை துறந்தவர்கள். மொத்தத்தில் வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இறைவனை நோக்கிய பயணத்தை மேற்கொள்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு பேர் வந்து செலிபசி. இப்படி ஒரு ரூப்ரிக் இருக்குது. இந்த ரூப்ரிக்ஸை வந்து நம்ம யாருக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, பெரும்பாலும் நம்மக்கிட்ட வரக்கூடிய கன்னியாஸ்திரிகள், சாமியார்கள், அல்லது வந்து மத பிரச்சாரகர்கள், அல்லது மதத்தை சார்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்ளாதவர்கள், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நாம் இதை பயன்படுத்தலாம். அப்படி என்கிட்ட வந்து ஒரு அம்மா, ஒரு கன்னியாஸ்திரி வந்தாங்க. அவங்களுக்கு வந்து பிரஸ்ட் டியூமர் வந்தாங்க. மேமோகிராமெல்லாம் எடுத்தோம், அது பெனைன் தான், மேலிக்னன்சி இல்லை அப்படின்ட்டாங்க.
சரின்ட்டு அவங்க என்கிட்ட எனக்கு இந்த சர்ஜரிக்கெல்லாம் போக விருப்பம் இல்லை, நீங்கள் ஹோமியோபதியில் மெடிசன் கொடுங்க சார் அப்படின்னு வந்தப்போ அவங்களுக்கு ஃபுல் கேஸ் டேக்கிங் எடுத்துகிட்டு குறிப்பிட்ட சில ரூப்ரிக்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் செலிபசி பீயிங் அன்மேரிட் அப்படிங்கிற ஒரு ரூப்ரிக், பின்ன செஸ்ட் டியூமர் மாமே, இது இல்லாமல் வந்து அவங்களுடைய நகம் வந்து நீளமாக இருந்துச்சு. நான் நோட் பண்ணேன், ஏங்க உங்களுக்கு இவ்வளோ நீளமாக இருக்குது, ஏன் கட் பண்ணலையா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லைங்க இது வாரானா வார வாரம் வளர்ந்துருது, முடியும் நகமும் வேகமாக எனக்கு வளரும் அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ரூபரிக் போட்டோம், எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் நெயில்ஸ் கம்ப்ளைனிங் ஆஃப் க்ரோயிங் ஃபாஸ்ட். அது பார்த்தோம்னா மூன்று மருந்து தான் அதுக்கு, ஃப்ளூரிக் ஆசிட், கல்கரியா ஃப்ளூர், தூஜா. ரெப்பட்ரையில் போட்டப்போ ரெப்பட்ரைசேஷனில் ஃப்ளூரிக் ஆசிட் இவங்களுக்கு வந்துச்சு. கோணியமாக ஃப்ளூரிக் ஆசிட்டான்னு யோசித்தப்போ பெரிய அளவு இந்த க்ரோயிங் ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ஒரு கன்காமிட்டண்டாக இருந்ததுனால ஃப்ளூரிக் ஆசிட்டையே கொடுத்தோம். கொடுத்தப்போ கிராஜுவலாக அப்படியே ரிலீஃப் ஆகி ஒரு 9 மாதத்தில் அவங்களுடைய கட்டி வந்து ஃபுல்லாகவே கரைஞ்சி சரியாக போச்சு. இது வந்து ஒரு கேஸ். இதனுடைய சிமிலர் ரூப்ரிக்ஸ் சில இதெல்லாம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செலிபசி இல்லாமல் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மேரேஜே வந்து தள்ளி போட்டுக்கிட்டே போவாங்க. ஒன்று சில அவங்களுடைய அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லேயோ எதிர்பார்ப்புகளுக்கும் நடைமுறைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் வந்து கிலோமீட்டர் கணக்கில் இருந்ததுன்னா கல்யாணம் ஆகாமல் போயிடும். அவங்கெல்லாம் வந்து இல்லது மேரேஜே வந்து ஒரு பெரிய பேர்டனாக நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க, இன்டிஃபரன்ஸ் டு மேரேஜ் அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த செலிபஸிங்கிற ரூப்ரிக்ஸ் எடுக்கக்கூடாது. மேரேஜ் ஐடியா ஆஃப் மேரேஜ் சீம்ஸ் அன்டியூரபிள் அப்படின்னு எழுதிக்கலாம். அன்என்டியூரபிள் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா லேக்கசிஸ், மெடோரினம், நக்ஸ்வாமிகா, பிக்ரிக் ஆசிட், பல்சாட்லா அண்ட் ஸ்டாவிசாக்ரியா, இது எல்லாமே செக்ஷுவல் ட்ரக் தான். இருந்தாலும் அவங்களுக்கு மேரேஜ் வந்து வேண்டாம் அப்படின்னா ஒருத்தரை திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்கு அடிமையாக வாழ்வதோ அதோடு சேர்ந்து வாழ்வதற்கு அவங்களுக்கு அவ்வளோ தூரம் பிடிக்கல, அல்லது மேரேஜே வேண்டான்னு தோணுது அப்படின்னு அர்த்தம். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூப்ரிக் இருக்குது இதே மாதிரியே செலிபஸி மாதிரி, என்னென்னா ஃபீமேல் செக்ஷுவல் டிசையர் சப்ரஸ்ட் விடோசின் அப்படின்னு. என்னென்னா எர்லியராகவே விடோ ஆயிடுவாங்க அவங்களுக்கு வந்து, செக்ஷுவல் விடோனால அவங்களுக்கு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் கிடைக்காம போயிடும். அவங்களுக்கு என்ன மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா எப்பீஸ் கோனியம் ஃபாஸ்பரஸ். இதை பற்றி கெண்ட் மெட்ரியா மெடிக்காவில் கோணியத்தில் டாக்டர் கெண்ட் வந்து விடோஸ் ரெமடிஸ்ன்னு சொல்லி அழகாக நிறைய டிஸ்கிரைப் பண்ணியிருக்கார். ஃபோட்டோஃபோபியாவிலேருந்து கோணியத்தை பற்றி சொல்லும்போது நிறையா சொல்கிறார். ஸோ இவைகளை எல்லாம் வந்து உத்து கவனித்து இந்த ரூபரிக்களை பயன்படுத்தி நம்ம வெற்றி பெறலாம். ஏன்னா ஒரு கம்ப்ளைண்ட் எதனால் வருது அப்படிங்கிறதுக்கு வந்து அந்தந்த அவயங்கள் அந்தந்த வேலைகளை செய்ய வேண்டும். கண்ணுனா பார்க்கணும், காதுனா கேட்கணும். அது மாதிரி வந்து ஸ்தனம் என்று சொல்லக்கூடிய மார்பகம் என்றால் பால் சுரக்க வேண்டும், குழந்தைகளுக்கு பால் கொடுக்க வேண்டும். அது கொடுக்காத போது அது கட்டியாக மாறுகிறது அப்படிங்கிறது ஒரு தியரி. அதே மாதிரி யூட்ரஸ்னா அது வந்து குழந்தை பெறுவதற்காக, குழந்தை பெறாமலே போகும்பொழுது அது வந்து அதில் சில கோளாறுகள் வருவது போல் கட்டி வர்றது யூட்ரைன் ஃபைப்ராய்டு. ஸோ அதனால் வந்து இது எதனால் அப்படின்னா சப்ரஷன். இது என்ன சப்ரஷன் அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த ரூப்ரிக்ஸ்களை பயன்படுத்தி வெற்றி பெறலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.